ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் ஃபயர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்கமிங்கில் வரப்போகிற அந்த ஸ்கைலர் கேரக்டரோட பவர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், அந்த அப்கமிங் அந்த ஜோக்கர் க்ளவுன் இன்குபேட்டர் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூஸ் ஃபயர் கேமிங். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த ஜோக்கர் க்ளவுன் இன்குபேட்டர் தான் காய்ஸ். உண்மையிலே வேறு லெவலில் தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்புறம் வந்து ஸ்கைலர் கேரக்டரோட பவர் தான் காய்ஸ், ரெண்டுமே வேறு லெவல் தரமாக தான் வச்சு செஞ்சு வச்சிருக்கானுங்க சொல்லலாம் கரீனா காருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோக்கர் க்ளவுன் இன்குபேட்டர் தான். அது வந்து இந்தோனேஷியா சர்வருக்கு வந்துருச்சு, நம்ம சர்வருக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நான் நம்புறேன். காய்ஸ் இதுதான் காய்ஸ் இந்த ஜோக்கர் இன்குபேட்டர், உண்மையிலே தரமாக தான் செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் காஸ்ட்யூம் சூப்பராக இருக்கும், தேர்ட் காஸ்ட்யூம் கொஞ்சம் மக்கையாக இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே வேறு லெவல் தான் டிசைன் பண்ணி தந்துருக்கானுங்க இன்குபேட்டரு. இது வந்து இந்தோனேஷியா சர்வருக்கு தான் வந்திருக்கு காய்ஸ், நம்ம சர்வருக்கு கூடிய சீக்கிரத்திலே வரலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த கார்ட்ஸ் பாருங்க காய்ஸ், அந்த அந்த ஜோக்கர் க்ளவுன் ட்ரெஸ்ஸில் அப்படியே கார்ட்ஸ் சுற்றுற மாதிரி வேறு லெவலில் டிசைன் பண்ணி தந்திருக்கானுங்க. இந்த மேஜிக் கியூபில் இருக்கும் ஜோக்கர் க்ளவுன் ட்ரெஸ் ஆனால் அதை விட இது கொஞ்சம் வேறு லெவல் டிசைன்லேயே தந்திருக்கானுங்க. ஏன்னா இது இன்குபேட்டர் ஜெம்ஸ் கொடுத்து இருக்கிறோம்ல, அதனால கொஞ்சம் நல்லாவே டிசைன் பண்ணி தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதோட ஃபீமேல் பண்டில் பாருங்க, ரெண்டு சைடும் அப்படியே மூஞ்சிருக்கா மாதிரி டிசைன் பண்ணி தந்திருக்கானுங்க. கார்ட்ஸ் எல்லாம் சுற்றுற மாதிரி உண்மையில வேற லெவலில் தான் இருக்கு. செகண்ட் காஸ்ட்யூம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுவும் இதே மாதிரி தரமாக செஞ்சு வச்சிருப்பானுங்க, பிளாக் கலர்ல. இதோ பாருங்க வேற லெவல்ல டிசைன்லேயே தந்திருக்கானுங்க, அப்படியே நின்றுருக்காங்க. அது ஊக்காங் நின்றுருக்கா மாதிரி தந்து வச்சிருக்கானுங்க இந்தோனேஷிய சர்வரில். உண்மையில வேற லெவலில் தான் அங்கே இருக்கு. இந்த ஒரு ஃபீமேல் பண்டிலும் தரமாக தான் வச்சு செஞ்சுச்சிருப்பானுங்க இந்த இன்குபேட்டரில். நம்ம இதுக்கு வந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு இன்குபேட்டரில் செகண்ட் இன்குபேட்டர் வேணால் எடுத்துக்கோங்க. உண்மையிலே தரமாக தான் செஞ்சுருக்கானுங்க. நம்ம சர்வருக்கு இந்த இன்குபேட்டர் வந்தால் இந்த இன்குபேட்டர் ட்ரெஸ் எடுத்தால் உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்கும் காய்ஸ். ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு, தேர்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் காய்ஸ். கொஞ்சம் டல் கலர் ரெட் கலரில், இது கொஞ்சம் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் காய்ஸ். கொஞ்சம் மக்கையாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ரெட் கலரில் தந்து வச்சுருக்கானுங்க, முடியெல்லாம் வெள்ளை கலரில், பேண்ட்டு வெள்ளை கலர் தான் தச்சிருக்கானுங்க. இதோட ஃபீமேல் பண்டிலும் அதே மாதிரி தான் இருக்கும், அதே கலரில் ரெண்டு பக்கமும் மூஞ்சி இருக்கிற மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டும் செகண்டும் தரமான டிசைனில் செஞ்சு வச்சிருக்கானுங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதோட ஃபீமேல் பண்டில் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் பண்டிலோட ஃபீமேல் பண்டில், லாஸ்ட் ட்ரெஸ்ஸோட ஃபீமேல் பண்டில் ரெண்டு சைடும் மூஞ்சி இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருக்கானுங்க. இந்த இன்குபேட்டர் வந்தால் உண்மையிலே தரமாக தான் காய்ஸ் இருக்கும். நம்ம இந்தியன் சைடு இருக்குது, அதிக ஜெம் பிடுங்குவானுங்க. இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது ஒர்த்து தான் காய்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த ஸ்கைலரோட பவர் எபிலிட்டி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே வேறு லெவல் பவர் தான் காய்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க அந்த ஸ்கைலருக்கு. அந்த எபிலிட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன எபிலிட்டின்னு பார்த்து நீங்களே ஆஹா இப்படி ஒரு பவராடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுதான் காய்ஸ் இதோட எபிலிட்டி. பாருங்கள் லைஃப் ஏறுது பாருங்க காய்ஸ், நீங்கள் குளோவால் போட்டிங்கன்னா லைஃப் ஏறும் காய்ஸ். நீங்கள் குளோவால் இந்த கேரக்டர்ஸ் நீங்கள் போட்டிங்கனால உங்களுக்கு ஹெச்பி ஏறும். ரூம் மேட்ச்லாம் தரமான கேரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா அன்லிமிட்டடு குளோவால் தான் நம்ம வச்சுருப்போம். குளோவால் போட போட லைஃப் ஏறும் காய்ஸ், உங்களுக்கு தரமான எபிலிட்டின்னு சொல்லலாம் காய்ஸ். ரூம் மேட்ச்லாம் இது தரமான எபிலிட்டி தான். அப்புறம் இன்னொரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடைக்கலாம் காய்ஸ். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்போது குளோவால் உடைக்கலாம் காய்ஸ், வேறு லெவல் எபிலிட்டியில் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ்.